வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக் டு ஃபோனர் இன்ன தமிழ். ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க இந்த மாதிரி கஸ்டமர் எப்படி போடுறது, அதுக்கான வீடியோவும் பண்ணுங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து பிள்ளையர் சொல்லி போடலான்னா பிக்சல் 2xலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இப்போ கூகுள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அழகான இந்த டிவைஸுக்கு சப்போர்ட்டை நிறுத்திட்டாங்க. ஸோ 2 சீரீஸ் ஓரளவுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது உண்மைதான், யாருமே மறுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில பஞ்சாயத்தில் இருந்தது 3.5mm ஜாக் தூக்கியிருந்தாங்க. பட் இந்த ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் 2xல் என்ன ஸ்பெஷல்னா இதோட குவாலிட்டி டிஸ்பிளே. ஸோ ஃபர்ஸ்ட் வரும்போது கொஞ்சம் பஞ்சாயத்துகளோட வந்தது, பட் போக போக வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோன் கூட சொல்லலாம் 2xl. ஸோ இப்போ வந்து இவங்க அப்டேட் சைக்கிளில் கிட்டத்தட்ட என்ன ஆண்ட்ராய்டு 8ல் இது வந்தது, 8, 9, 10, 11. ஸோ 8ல் வந்ததுக்கு 3 மேஜர் அப்டேட் கொடுத்துட்டாங்க, அண்ட் இதுக்கப்புறம் அப்டேட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இந்த ஃபோனை, இந்த ஃபோனோட லைஃப் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போக முடியும் கஸ்டமர் வழியா. ஸோ அது எப்படி ஃபிளாஷ் பண்ணுறது, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பூட்லோடர் அன்லாக் பண்ணாமல் நீங்கள் வச்சிருக்கீங்களா, எப்படி அன்லாக் பண்ணுறது, அப்படியே ஃபிளாஷ் பண்ணாலும் திரும்ப எப்படி ரிவர்ட் பண்ணுறது, எல்லாமே பார்க்கலாம். ஸோ எவல்யூஷன் எக்ஸ் தான் இப்போ போட போகிறோம். ஏன்னா எவல்யூஷன் எக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இப்போ ஆல்ரெடி பூட்லோடர் வந்து அன்லாக்டாக தான் இருக்குது, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு பூட்லோடரை லாக் பண்ணலாம், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும்ல. அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், டிவைஸை வந்து பூட்லோடர் மோடு கொண்டு போகணும். அதுக்கு வந்து பவர் பட்டன் ப்ளஸ் வால்யூம் டவுனு, பவர் பட்டனும் வால்யூம் டவுனும் அழுத்துனீங்கன்னா போயிடுச்சா உள்ள. ஸோ இப்போ பூட்லோடரில் தான் இருக்கு. இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ஃபாஸ்ட் பூட் கமாண்ட் கொடுத்தா ஒர்க் ஆகும். ஸோ ஃபாஸ்ட் பூட் டிவைஸஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் டிவைஸோட ஐடி வந்துடும். அதை தொடர்ந்து நான் இப்போ ஃபுல்லாகவே தெளிவாக காமிச்சிட்றேன். ஃபாஸ்ட் பூட்டு ஃப்ளாஷிங் லாக்கு. ஸோ காட்டுதா, இதுக்கு பதில் நீங்கள் ஃபாஸ்ட் பூட் ஃப்ளாஷிங் அன்லாக் கொடுத்தீங்கன்னா அன்லாக் ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபாஸ்ட் பூட் ஃப்ளாஷிங் லாக் அப்படின்னு கொடுக்குறனால இப்போ எனக்கு என்ன கேட்குதுன்னா, டு நாட் லாக் த பூட் லோடரில் இருக்குது, மேலே லாக் த பூட் லோடர் ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா வால்யூம் கீ யூஸ் பண்ணிங்கன்னா நேவிகேட் ஆகும். மேலே போதா இல்லை வருதா? ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு பவர் பட்டன். இப்போ நான் லாக்குன்னு கொடுத்தேன்னா லாக் ஆகிடும். ஓகேயா? ஸோ நான் இப்போது நமக்கு எதுக்கு லாக்கு, நான் லாக் பண்ணல, டு நாட் லாக் கொடுத்துட்றேன். கொடுத்ததுமே இங்கே வந்து ஐயோ அதெல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு போயா அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி நீங்கள் வந்து இப்போ இதில் ரன் ஆகிற வேர்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்டு 11 பில்டு என்ன இருக்கோ அதுதான் இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு தடவை நீங்கள் அதையும் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். அதுக்கு வந்து அப்படியே இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்தனா போயிடும். ஸோ பூட்லோடர் அன்லாக்டுனா இந்த வார்னிங் சைன் வரும். ஆண்ட்ராய்டு வேர்ஷன் ஆண்ட்ராய்டு 11. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டு அதில் தான் இருக்குது. ஃபைனலாக இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய பில்டில் தான் இருக்குது. ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறேன், யூஆர் நவ டெவலப்பர் அப்படின்னு வருது. ஸோ பில்டு நம்பரை எழுதுற தட்டினீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். சிஸ்டம்குள்ளே போனீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு டிவைஸ் அன்லாக்டு இல்லை, அதனால் அது மட்டும் கிரே ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கு கீழே போய் யூஎஸ்பி டிபக்கிங் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்கன்னா ஆல்வேஸ் ஆலோ இந்த சிஸ்டம் கொடுத்தாச்சா. ஸோ இப்போ டிவைஸ் ரெடியாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஏடிபி டிவைசஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிவைஸ் ரெடியானு காட்டும், டிவைஸ் ரெடியாக இருக்குது. ஸோ ஏடிபி ரீபூட் பூட் லோடர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ பூட் லோடருக்கு வந்துடும். நான் தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே வச்சிருக்கிறனோ அதுக்கு பார்த்து போட்டு அங்கே போகணும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். ஸோ அங்கே என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அது நான் இப்போ எவல்யூஷன் எக்ஸ் தான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம TWRP இமேஜ் இதில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கான லிங்க், இந்த ஃபைல்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு TWRP வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணோன்னா பூட் பண்ணணும். ஸோ ஃபாஸ்ட் பூட் பூட் TWRP 3. ஓகேயா? டைமண்ட் தான் கோட் நேம் இந்த ஃபோனோடது, 2xl-ஓட கோட் நேம் வந்து டைமண்ட். ஸோ இப்போ நான் ஃபாஸ்ட் பூட் பூட் TWRP கொடுத்தனால இப்போ ஃபாஸ்ட் பூட்குள்ளே போகணும். போனதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக TWRP இன்ஸ்டாலர் ஜிப் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து சைட் லோட் பண்ணாலும் போதும், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, ஈஸியாக முடிச்சு விட்ரலாம். ஓகே,
ஓகே. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலான்னா அட்வான்ஸ்டு போயிட்டு ஏடிபி சைட் லோட் அலோவ் பண்ண சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ ஏடிபி சைட் லோட் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போது ஏடிபி டிவைசஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் காட்டும். ஸோ இப்போ சைட் லோடில் இருக்குது அப்படின்னு வருது. ஸோ ஏடிபி சைட் லோட் டிடபிள்யூஆர்பி தானே நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னே அந்த இன்ஸ்டாலர் ஃபைல். ஸோ இப்போ நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ரன் ஆச்சுன்னா டிடபிள்யூஆர்பி இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து ஆண்ட்ராய்டு 9 அந்த டைம்லேருந்தே வந்து இவங்க ரியல் டைம் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு டபுள் பார்ட்டிஷன் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஏபின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்லாட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ரீபூட் ரெக்கவரின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ரெக்கவரிக்கே ரீபூட் ஆகும். ஏன்னா இப்போது ஃப்ளாஷே ஆகிடுச்சு, ரெக்கவரி வந்து இப்போ ஃபோனில் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, இப்போ ரீபூட் ஆகிறது ரெக்கவரி உள்ள தான் போகும். இப்போ இங்கே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக்ட்ரி இமேஜ்க்கான லிங்க்கு எல்லா லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். 2X கஸ்டமர் ரோம் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரோம்ஸ் இருக்குது. இதில் நம்ம இப்போ பார்க்குறது வந்து இந்த எவல்யூஷன் X5.1 தான். ஸோ இதில் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் ரெக்கவரி உள்ள போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ரெக்கவரி உள்ள போயிட்டோம். அதுக்கப்புறம் ஃபார்மட் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்மட் டேட்டானா ஒய்ப் போங்க, ஃபார்மட் டேட்டா கொடுங்க, இதில் எஸ்ன்னு டைப் பண்ணணும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டேட்டா பார்ட்டிஷன் ஃபார்மட் ஆகிடும். ஓகே. ஸோ வெண்டார் அண்ட் சிஸ்டம் ஃபெச் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய்ப் கிளிக் பண்ணுறீங்க, ஃபேக்ட்ரி ரீசெட். ஓகே. ஸோ டன்னு முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பில்டு வந்து ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு டிவைஸில் இருக்கலாம், அப்படி இல்லையா வெளியிலேருந்தும் ஃப்ளாஷ் பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து ஏடிபி சைட் லோட் கமாண்ட் கொடுத்தா போதும். ஏடிபி சைட் லோட் எவல்யூஷன் எக்ஸ். ஸோ அப்படியே பொறுமையாக ப்ராக்ரஸ் ஆகும். ஸ்டெப் 1/2. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்லாட்டாக ஸ்லாட் ஏ ஸ்லாட் பின்னு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போது பூட் ஆக்சுவலாக பூட் பார்ட்டிஷன் வந்து பியில் தான் இருக்குது, ஸ்லாட் பி தான் ஆக்டிவாக இருக்குது. அதனால தான் அதில் காட்டுது பாருங்களேன், ஃப்ளாஷிங் ஏ பார் பி ஜிப் 2 இன்ஆக்டிவ் ஸ்லாட் ஏ அப்படின்னு போட்டிருக்கு. முடிஞ்சதா? இப்போ நாங்க என்ன பண்றோம், செட்டிங்ஸ் செட்டப்லாம் பண்ணிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு நம்ம ஒரு பாத்ரூம் மாதிரி போகலாம். ஸோ மொத்தமாக இன்ஸ்டாலேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஆண்ட்ராய்டு 11 அந்த ஃபீச்சர் இங்கே இருக்குது என்னென்னா அதுவே ஆட்டோ ரெக்கமெண்டேஷன் ஆகும்ல, அதுதான். இப்போ இதே செட்டிங்ஸ் ஐக்கான் எனக்கு எப்பயுமே வேணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா அந்த ரெண்டு ஸ்லாட் எம்டியாக தான் இருக்குது, அது ஆட்டோ ரெக்கமெண்டேஷனில் இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் கேட்குறதா அந்த இதுக்கு போடுவாங்கல்ல. ஸோ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டம் ரோமோட ப்ரைம் மோட்டிவே அதுதான், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இவங்க ஓடி அப்டேட் வேறு புஷ் பண்ணுறாங்க, நியூ எவல்யூஷன் எக்ஸ் அப்டேட் அவைலபிள். ஸோ நீங்கள் தேவைன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். இதை தவிர வந்து இப்போ நீங்கள் இந்த ஃபோனை வந்து ரிவர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து கூகுளோட ஃபேக்ட்ரி இமேஜஸ்க்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அது உள்ளே போயிட்டு நீங்கள் ஃப்ளாஷ் ஆல் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி இருக்கும், அதை ரன் பண்ணிங்கன்னா போதும், வேறு எதுவும் தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை எவால்வ் வருங்கிறது தான் இவங்களோட கஸ்டமைசேஷன். இந்த ஏரியாக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ கஸ்டமைசேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு எவல்யூஷன் எக்ஸ் டீமை பற்றி அவங்களோட வெப்சைட்டு, டெலிகிராம் குரூப்பு, ட்விட்டர் பேஜு, கிட்டப் எல்லா இதையும் போட்டு வச்சுருக்காங்க. ஜிட்டப் இன்ஃபர்மேஷன் மோக்கொண்டு எல்லாமே இருக்கும். ஸ்டேட்டஸ் பாருக்குள்ளே போனீங்கன்னா என்னென்னலாம் மாற்ற முடியுமோ எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். பேட்டரி பார் வந்து என்ன மாதிரி வேணும் எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா
அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் பார் டாப்பில் இருக்கணுமா, ஸ்டேட்டஸ் பார் பாட்டமில் இருக்கணுமா. ஆக்சுவலாக பேட்டரி பார்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இப்போ பேட்டரி பார் ஆக்சுவலாக கலர் ஒயிட்டாக இருக்கிறனால தான் உங்களுக்கு தெரியல. இதுவே வந்து வேறு ஏதாவது ரெட் வைப்போமா, மேலே ஒரு குட்டி பார் இருக்கா, அந்த பாரோட திக்னஸ் மாற்றலாம், நிறையா இருக்குது. நீங்கள் என்னன்னாலும் பா இங்கே வருங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்தளவுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். நோட்டிஃபிகேஷனுக்காக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பேட்டரி சார்ஜிங் லைட்டு, ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுது, குவிக் சார்ஜாக எவ்வளோ மில்லியாம்ப் வருது, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் ப்ரோ. நீங்கள் இதில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே போதும். இதில் என்னெல்லாம் வேணும் வேணாம்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். மியூசிக் ப்ளே ஆகும்போது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல கூட உங்களுக்கு அந்த ஈக்குவலைசர் அனிமேஷன்ஸ்லாம் கூட வரும், அதெல்லாம் கூட நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அனிமேஷன் என்ன ஸ்கேல் எப்படி அனிமேட் ஆகணும், என்னென்ன டாஸ்க்கு எப்படி எப்படி அனிமேஷன் இருக்கணும், எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாக் ஸ்க்ரீனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பண்ண முடியும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இந்த மாதிரி கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி, ஐயப்பன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுறேன்.